லலிதா தனவந்தன வேஸ்டேஜ்ல 50% டிஸ்கவுண்ட், ஒரு மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல 50% போனஸ். உங்க இன்ஸ்டால்மெண்ட்டை தங்கமா வர வைக்கணுமா, பணமா வர வைக்கணுமா, எதுல உங்களுக்கு அதிக தங்கம் கிடைக்குதுன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் இயக்குனர் பாலா இயக்கிய நந்தா திரைப்படத்தையும், இயக்குனர் அமீர் இயக்கிய மௌனம் பேசியதே திரைப்படத்தையும் தயாரித்த தயாரிப்பாளர் திரு கணேஷ் ரகு அவர்கள். வணக்கம். வணக்கம். என்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தோட பேர் அபராஜித் பிலிம்ஸ். ஸோ நாங்க தான் நந்தா, மௌனம் பேசியதே ரெண்டு படங்களையும் தயாரிச்சவங்க. அபராஜித் பிலிம்ஸ்ங்கிறது ஒரு நான்கு தயாரிப்பாளர்கள் சேர்ந்து இயங்குனதா சார்? ஆமா, எல்லாருமே என்னுடைய, நான் இங்க ஒரு அமெரிக்கால ஐடி கம்பெனி வச்சிருக்கேன். என்னோட ஐடி கம்பெனியில ஒரு ரெண்டு பேர் பார்ட்னர்ஸ், கார்த்திக் ராதாகிருஷ்ணன், வெங்கி நாராயணன் அப்படின்னு. இன்னொருத்தர் ராஜன் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார், அவரும் பார்ட்னரா இணைஞ்சாரு. அவர் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு அமெரிக்கால, இஸ் அ பிக் சக்சஸ்ஃபுல் ரெஸ்டாரண்ட். ஸோ நாங்கள் நாலு பேருமா ஆரம்பிச்ச நிறுவனம் தான் அபராஜித் பிலிம்ஸ். அதுடைய முதல் தயாரிப்பு நந்தா, இரண்டாவது தயாரிப்பு மௌனம் பேசியது. சார், இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, அதாவது இயக்குனர் அமீர் இயக்கிய பருத்தி வீரன் திரைப்படம் குறித்து சில சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. அந்த சர்ச்சைகள் நீண்ட காலமா போயிட்டு, 2007 இருந்தே அது தொடர்ந்து போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 18 வருடங்களா இது வந்து தயாரிப்பாளர் தரப்புலையும் சரி, இயக்குனர் தரப்புலையும் சரி, அவங்கவுங்க விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. இப்ப பருத்தி வீரன் படத்தின் தயாரிப்பாளர் திரு ஞானவேல் அவர் வந்து பேட்டி கொடுத்திருந்தார். அதுக்கு முன்பாக இயக்குனர் அமீர் வந்து தான் எப்படி பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கிற பேட்டியும் கொடுத்திருந்தாரு. இது தொடர்பா உங்ககிட்ட கேட்கும்போது, இயக்குனர் அமீர் அவரை நீங்க எப்படி சந்திச்சீங்க, அவரை பற்றின உங்களுடைய புரிதல் என்ன? இயக்குனர் அமீர் சுல்தான், அவர் இயக்குனர் ஆறதுக்கு முன்னாடி நந்தாவில் அவர் பாலாவோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அசோசியேட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு அப்பயே அவருடைய அந்த கடின உழைப்பு, அந்த ஒரு நுண்ணறிவு, அதெல்லாம் நான் ரொம்ப நாளா ஷூட்டிங்ல பார்த்துட்டு இருப்பேன். ஸோ நம்ம பாலா சாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உறுதுணையாகவும் ஒரு வலதுகரமாகவும் இருந்து செயல்பட்டுட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது நான் தான் அவர்கிட்ட, நந்தா முடியும் தருவாயில் சார், ஏதாவது ஒரு நல்ல கதை வச்சிருக்கீங்களா, நீங்க சொல்லுங்க, நம்ம அதுக்கு வேண்டிய விஷயங்களை பண்ணலான்னு கேட்டது நான் தான். அவர் எங்கிட்ட வாய்ப்பு கூட தேடி வரல. அவரோட கடின உழைப்புக்கான பலன், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இறையுணர்வு மிக்கவர், 5 வேளை நமாஸ் பண்ணக்கூடிய ஒரு தூய இஸ்லாமியர். இதெல்லாம் விட முக்கியம், அவர் ஒரு கடின உழைப்பாளி. அதுதான் என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. அதனால தான் நான் அவருக்கு அந்த மௌனம் பேசியதேன்ற அந்த வாய்ப்பு நான் கொடுத்ததுக்கு காரணமே அவருடைய அந்த நுண்ணறிவு, அந்த கடின உழைப்பு. இப்ப தயாரிப்பாளர் ஞானவேல் தன்னுடைய பேட்டியில சொல்றாரு இல்லையா, நந்தா வெளியான பிறகு சூர்யாவை வைத்து தான் படம் எடுக்கணும் அப்படின்னு அபராஜித் பிலிம்ஸ் வந்து முடிவு செய்யறாங்க. ஆனா இயக்குனர் வந்து மீண்டும் புது இயக்குனர் வேண்டாம், ஏன்னா நந்தா படத்திலேயே சில நஷ்டங்களை நம்ம சந்திச்சிட்டோம், மீண்டும் புது இயக்குனர் வேண்டாம், அதனால அமீர் வேண்டாம் அப்படின்னு அவங்க சஜஸ்ட் பண்றாங்க. ஆனா சூர்யா தான் வந்து ப்ரொடியூசர்ஸை கன்வின்ஸ் பண்ணி அமீருக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறாரு அப்படின்னு. அதை எப்படி பாக்குறீங்க? நானும் அந்த காணொளியை பார்த்தேன். அவரு ஞானவேல் அவர்கள் சொல்லியிருக்காரு, அது முற்றிலும் தவறு. அவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு அதுல, இந்த மாதிரி வல்லரசு மகாராஜன் அவரு டைரக்டர் ஆகவும் சூர்யாவை வந்து ஹீரோவாகவும் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்ன மாதிரியும், அப்போ சூர்யா சார் வந்து இல்ல இல்ல, நான் வந்து அமீருக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால நீங்க பண்றீங்களோ இல்லையோ நான் அமீருக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரியும் அவரு சொல்லியிருக்காரு. அது முற்றிலும் பொய். மௌனம் பேசியதையுடைய ப்ரிவியூல அவருக்கு நான் அந்த படம் போட்டு காமிக்கிறேன். அதாவது படம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இவர் சொல்றது, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து சூர்யா சார்கிட்ட பேசின மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் ரொம்ப முற்றிலும் தவறு. அது மட்டும் இல்லாம என்னுடைய இரண்டாவது படத்துக்கு இயக்குனர் அமீர் அப்படின்றத நான் எப்பயோ முடிவெடுத்துட்டேன், அவர்கிட்ட கதையை கேட்டுட்டேன். அதுக்கப்புறமா சூர்யா சாருக்கும் அந்த கதை பிடிச்சிருந்தது, அதனாலதான் பண்ணோமே தவிர, ஞானவேல் சொல்வது முற்றிலும் பொய், உண்மைக்கு புறம்பானது. மௌனம் பேசியதே படம் முடியறதுக்குள்ளேயே வந்து சூர்யாவுக்கும் அமீருக்கும் பல விஷயங்கள் கிளாஷ் ஆச்சு. ஆடியோ லான்ச்ல கூட வந்து ரெண்டு பேரும் பேசிக்கல
படம் வெளியாகும் போது ரெண்டு பேரும் பேசிக்கல. இயக்குனர் ஆனதுக்கு அப்புறமா வந்து அமீரோட அந்த தன்மையே மாறிடுச்சு அப்படின்னு ஞானவேல்ராஜா சொல்றாரு. இப்ப நீங்க அந்த படத்தின் தயாரிப்பாளர், என்ன பிரச்சனை நடந்துச்சு சார்? ஒண்ணுமே பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். அவரு அதாவது எல்லா சமயங்களிலுமே ஒரு இயக்குனர் வந்து சில கடும் சொற்களை உபயோகிக்கிறார்னா அது தனிப்பட்ட முறையில எந்த விதமான விருப்பு வெறுப்புகளுக்காக இல்லை. அந்த படம் நல்லா வரணும், அந்த படம் தான் நினைச்சபடி வரணும், தனக்கு பிடிச்ச சூர்யா ஒரு மாபெரும் வெற்றி படத்தை கொடுக்கணும், நந்தாவை தாண்டி ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுக்கணும்ன்றதுக்கு தான் இயக்குனர் பணியாற்றி இருந்தாரு. சூர்யா சாரும் அதை நல்லா புரிஞ்சுட்டு தான் இருந்தோம். நாங்க மூணு பேருமே ரொம்ப, நாங்க ஒரு தயாரிப்பாளர், அவர் ஒரு ஹீரோ, இவர் ஒரு இயக்குனர், அந்த மாதிரியான விஷயமே இல்லை. நாங்க மூணு பேருமே ரொம்ப சகஜமா ஒரு ஃபேமிலியா தான் நாங்கெல்லாம் அந்த படமே எடுத்தோம். ஏன்னா நந்தா நாட்கள்லேருந்தே சூர்யாவை ரொம்ப நல்லா தெரியும், அப்புறமா சிவகுமார் சார்லாம் ரொம்ப பரிச்சயம். இதில் ஒரு ஃபேமிலி எடுக்கிற மாதிரி தான் படம் எடுத்தோம். அதனால எங்களுக்குள்ள பெரிய கருத்து வேறுபாடுகள்லாம் எதுவுமே இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் கூட சூர்யா ரொம்ப மெச்சூர்டாக தான் எல்லா விஷயத்தையும் பண்ணார். சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய கேரியரில் பிள்ளையார் சுழி, அதாவது ஒரு முதல் ஹீரோ ஆக்ஷன் படம் வெற்றி படம்னா நந்தா. அவரை வந்து யூத்து கிட்ட கொண்டு போய் சேர்த்த முதல் வெற்றி படம் மௌனம் பேசியதே. மௌனம் பேசியதே 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடி வெற்றி வாகை சூடிய ஒரு தமிழ் திரைப்படம். ஸோ எங்க மூணு பேருக்குள்ள எந்த கருத்து வேறுபாடுமே கிடையாது, ரொம்ப இனிமையான அனுபவமா தான் இருந்தது. இதெல்லாம் ஞானவேலுடைய சுய கற்பனைகள், அவர் ஏன் அப்படிலாம் சொல்றாருன்னு தெரியல. உண்மையாவே அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா மேடையில கூட பாத்தீங்கன்னா கமலஹாசன் சார் இருந்தாரு, மணிரத்னம் சார் இருந்தாரு, த்ரிஷா, நான், அமீர், சூர்யா, நாங்கள் எல்லாருமே மேடையில் ரொம்ப சந்தோஷமாக தான் அந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனை பண்ணோம். அண்ட் எல்லா லெவல்லையும் சூர்யா உற்சாகப்படுத்தினாரு, உள்ள வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தார். அதனால இந்த எந்த குற்றச்சாட்டுகளுமே உண்மையல்ல. அவர் ஏன் அப்படி சொல்கிறாரு, இந்த சடனாக ஏன் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை அவர் மேலே அள்ளி வீசுறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல சார். ரொம்ப ஒரு இயக்குனராக ரொம்ப கடுமையாக நடந்துக்குவாரா ஷூட்டிங் ஸ்பாட்டில்? நிச்சயமா நடந்துப்பா சார், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆனா இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், பருத்தி வீரன்ற ஒரு படம், அது ஒரு மாபெரும் வெற்றி, ஒரு புது கதாநாயகன். இவர் வந்து கடுமையா நடந்துக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து தன்னுடைய உடல் பொருள் ஆவி கொடுத்து அந்த படத்தை எடுக்கிறாருன்னா அதோடைய பெனிஃபிட் யாரு வந்ததுன்னு பாருங்க. இவருக்குதான் 25 படங்கள் வந்திருக்கு. 25 படங்கள், ஒரு வெற்றி படத்துக்கு அப்புறமா 25 படங்கள் நடித்து இப்ப ரீசெண்டா அவர் வந்து அந்த விழா கொண்டாடி இருக்காரு. ஸோ இந்த பூரண பலன், அதாவது இயக்குனர் அமீர் சிந்திய அந்த வேர்வைக்கான பூரண பலனை அனுபவிக்கிறது திரு கார்த்திக் அவர்கள் தான். ஸோ இதுல ஒன்றும் குறை சொல்றதுக்கே ஒண்ணுமே இல்லை சார். ஏன்னா அவருடைய பிரசவ வலி அவருக்கு தான் தெரியும். அதனால அவரு ஈவன் மௌனம் பேசியதில் பல விஷயங்கள் வந்து கால தாமதமாகும், அதுக்கப்புறம் சொன்ன டேட்டுக்கு மேலே போகும். அப்போ எங்ககிட்டலாம் திட்டு வாங்கிட்டு அந்த படம் நல்லா வரணுன்றதுக்கோசரம் ஒத்த காலில் நின்று ஒரு சாங்லேருந்து அந்த சாங் லொக்கேஷன்லேருந்து பாண்டிச்சேரியில் போய் ஒரு செட்டு போட்டு அந்த படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நின்று அந்த படம் நேர்த்தியாக வரணுன்றதுக்கு தான் அவர் பாடுபடுறாரே தவிர, தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள்லாம் தாண்டியவர் சார். உண்மையாகவே ஒரு இறையுணர்வும் உண்டு, அதே சமயத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமா அந்த படத்தை எடுக்கணும். இது ப்ரொடியூசரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அவர் படம் எடுக்கல சார், பார்க்குற ஆடியன்ஸுக்கு நல்லா போய் சேரணும்னு தான் உழைக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட நானும் எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல அனுபவம் தான். இது ரெகுலரா இருக்கக்கூடியது தான், தயாரிப்பாளர் ஒரு பட்ஜெட்ல பண்ணணும்னு சொல்லி ஃபாலோ பண்றது, அப்புறமா இயக்குனர் நல்லா பர்ஃபெக்டா வரணும்னு சொல்லி. ஏன்னா இவர் வந்து பாலா சாருடைய பற்றையில வார்த்தெடுக்கப்பட்டவர். அதனால எங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது இந்த அளவுக்கு நமக்கு பட்ஜெட் ஆகும் அப்படின்னு. பட் படம் ரொம்ப நேர்த்தியா வந்தது ஒன்று. இவருக்கு வந்து கமிஷன் வாங்கிறது இல்லை தப்பான கணக்கு கொடுக்கறது இந்த மாதிரியான எண்ணங்களுக்கோ செயல்களுக்கோ அவர் ரொம்ப அப்பாற்பட்டவர். அது ஒரு எனக்கு என்கிட்ட இது வரைக்கும் எல்லா சமயத்திலையுமே உண்மையை பேசி தீட்டு வாங்கினவர். ஏன்னா எவ்வளோ தடவை போய் சொல்லி தப்பிச்சு போயிருக்கலாம், இல்லை சார் இதுக்கு இப்படி ஆச்சு, இது இப்படி தேவை அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லி திட்டு வாங்கி அதுக்கப்புறமா எங்கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கி அந்த படம் எடுத்து அது பர்ஃபெக்டாக வரணும்னு சொல்லி நேர்த்தியாக வந்த பிறகு காமிப்பார், இதுதான் சார் நான் சொன்னேன் அப்படின்னு. அதனால எனக்கு அந்த குற்றச்சாட்டுகள்லாம் ரொம்ப
அபாண்டமான குற்றச்சாட்டுகள். இப்ப மௌனம் பேசியதே திரைப்படம் வந்து ஒரு வெற்றி திரைப்படம் தான், அதாவது எல்லாருக்கும் ரசிகர்கள் கொண்டாடிய திரைப்படம் அது. வியாபார ரீதியா அது உங்களுக்கு வெற்றியை கொடுத்துச்சா? ஆமா சார், நிச்சயமா கொடுத்தது. ஏன்னா எங்களுடைய ஃபர்ஸ்ட் காப்பில இருந்து வி மேக் அட்லீஸ்ட் அரவுண்ட் ஒரு 1.5 crores நாங்க பிளஸ் பண்ணோம். அந்த படம் வந்து மிகப்பெரிய லெவல்ல இளைஞர்களை போய் சேர்ந்தது, அதுதான் அந்த வெற்றிக்கான மூல வித்து. சூர்யா சாருக்கு ஒரு ஒரு ரொமான்டிக் சாங்ஸ், ஒரு லொகேஷன்ஸ், அப்புறமா அந்த கதை அமைப்பே இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்கால கூட அந்த ஜீன்ஸ் போட்ட சகுனி அப்படின்ற அந்த டைலாக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். எஸ்பெஷலி இந்த 2K kids இருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் ரொம்ப பார்த்து இப்ப கூட நிறைய அடிக்கடி கூப்பிட்டு பேசுவாங்க. அது எப்படி சார் அந்த பிஜிஎம் அவ்வளவு நல்லா இருந்தது, அந்த என் அன்பே அன்பேன்னு சொல்லி ஒரு பாண்டிச்சேரி அந்த பீச்சஸ்ல ஒரு சாங் ஒன்று இருக்கும், அதெல்லாம் இன்னைக்கும். அப்புறமா அந்த ஆடாத ஆட்டம் இல்லாமனு ஒரு சாங், ஒரு பிலசாபிக்கல் சாங்கு, அதெல்லாம் இன்னி வரைக்கும் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப மன நிறைவான ஒரு படம். அமீர் மேல எந்த விதமான தவறும் கிடையாது, நல்ல படத்தை கொடுத்தாரு. அண்ட் ரொம்ப தரமான திரைப்படம், ஆபாச வசனங்கள்லாம் இல்லாம சூர்யாவுக்கும் அது ஒரு பெரிய நல்ல பேரை வாங்கி கொடுத்த ஒரு திரைப்படம் நந்தாவுக்கு அப்புறமா. அப்ப தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சொல்ற மாதிரி அமீர் வந்து பல ஹீரோஸ் கிட்ட கதை சொன்னாரு, அவருக்கு வாய்ப்பே இல்லை, அந்த வாய்ப்பை சூர்யா தான் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு அப்படிங்கிறது பொய்னு சொல்ல வரீங்களா? முற்றிலும் பொய். ஏன்னா நான் தான் இயக்குநரை செலக்ட் பண்ணேன். ஏன்னா நந்தா படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய நல்ல பேர் எங்களுக்கு வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறமா அவங்க நண்பர்கள், அவங்க ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போனாரே தவிர, ஆனா அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என் கூட பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா ஈவன் அந்த ஃபைனல் காப்பி ரெடி ஆகும் போது கூட நான் பாயை கூப்பிட்டு, உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னவா வேணா இருக்கட்டும், ஆனா அஸ் அ தயாரிப்பாளரா நீங்களும் வந்து அதை பாருங்கன்னு சொல்லி நான் அதை அவர்கிட்ட காமிச்சேன். எப்படி என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்த்து சரி, நண்பர்கள் அவங்க ரெண்டு பேரும் என்ன வேணா இன்னைக்கு கத்துப்பாங்க, நாளைக்கு கோத்துப்பாங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளரா அவர் எல்லா விதமான கோஆபரேஷனும் பண்ணாரு. நந்தாலியே நானும் என்னுடைய பார்ட்னர் வெங்கி நாராயணன் இருந்தாரு, நானும் அவரும் தான் கதை கேட்டோம். அந்த வெங்கி நாராயணன்றவரு இப்ப உயிரோட இல்லை, அவரு கேன்சர் வந்து காலம் ஆயிட்டாரு. ஆனா நான் முதல்ல கதை கேட்டவர் வெங்கி நாராயணன். அவர் வந்து நந்தாம்போது பாலாவுக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணார் பாலா சாருக்கு. அவர் கேட்டு ரொம்ப நல்லா இருக்கு கதை, பிளஸ் அமீர் சார் வந்து நிறைய டெக்னிக்கலா வெரி நாலெட்ஜபிளா இருக்காரு, கடின உழைப்பாளியா இருக்காருன்னு அமீரை எனக்கு அறிமுகப்படுத்தியது திரு வெங்கி காலம் சென்ற திரு வெங்கி நாராயணன் அவர்கள் தான். நான் தான் அபராஜித் பிலிம்ஸ், கணேஷ் ரகு, நான் தான் டிசைட் பண்றேன் இயக்குனர், எனக்கு அடுத்த படத்துக்கு அமீர் சுல்தான் தான் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்றேன் கதையை கேட்ட பிறகு. அதுக்கப்புறமா அந்த கதையின் நாயகனா எனக்கு சூர்யா சார் தான் வேணும்னு அமீர் கேட்கிறாரு. அமீருக்கும் சூர்யா சாருக்கும் என்ன உரையாடல் நடந்ததுன்னெலாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் எந்த காலகட்டத்திலையும் சூர்யா சாரை என்னோட ஆஃபீஸில் கூப்பிட்டு, சார் நீங்கள் மகாராஜனோட பண்ணுங்கன்னு நான் சொன்னதாகவும், அப்போ சூர்யா வந்து இல்லை இல்லை நான் அமீருக்கு தான் கமிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னதாகவும் சொல்றதெல்லாம் சுத்த பொய், அப்பட்டமான பொய். இதை சூர்யா சாரே ஒத்துக்க மாட்டாரு. ஞானவேல் ஏதோ இமேஜினேஷன்ல நிறைய விஷயங்கள் சொல்றாரு, அது ரொம்ப தவறு. இப்ப மௌனம் பேசியதே அப்படிங்கிற ஒரு வெற்றி படத்தை கொடுத்த பிறகு அமீருக்கு மறுபடியும் மீண்டும் யாரும் வந்து வாய்ப்பு கொடுக்கவே இல்லை, அவர் வந்து சொந்த படம் எடுக்கணும் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டார் அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? அது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். மேபி இது வந்து ரொம்ப காதல் சார்ந்த ஒரு படம், இதுல பெரிய ஆக்ஷன் அந்த மாதிரி. இப்ப நந்தானா ஒரு ஆக்ஷன் படம், கமர்ஷியலா ரீச் ஆச்சு. அப்புறமா பாலா சாருடைய இரண்டாவது திரைப்படம், அது ஒரு வேற ரேஞ்சில், அது ஒரு வேற ஜான்டர்ல இருந்தது. இந்த மௌனம் பேசியதை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வெரி சாஃப்ட் மூவி, ஒரு காதல், ஒரு முக்கோண காதல் பத்திய ஒரு மூவி. பாடல்கள் நல்லா தான் இருந்தது, ஏன்னா அந்த சமயங்கள்ல நிறைய இந்த ஆக்ஷன் படங்களுக்காக வரவேற்பு நிறைய இருந்தது. இப்ப நந்தாம்போதே ஆளவந்தான் வந்தது, ரெண்டு படமுமே ஹிட்டு. நந்தா வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு ஆக்ஷன்னால. அதே மாதிரி அதை தொடர்பாகவே நிறைய இந்த தில்லு தூளு இந்த மாதிரி படங்கள் வந்தது, தீனா வந்தது. ஸோ ஆக்ஷன் படங்களுக்கு மக்கள்கிட்ட ரொம்ப அட்ராக்ஷன் இருந்தது. இது ரொம்ப சாஃப்ட் படமா வந்தது மௌனம் பேசியது.
மக்களால் வரவேற்கப்பட்டாலும் 100 நாட்கள் அது வெற்றிகரமாக ஓடிய பட்சத்திலும் அவருக்கு திரும்பி இந்த மாதிரியான சாஃப்ட் சப்ஜெக்ட்ல வந்துருவாரோன்றதுனால வரலையா என்னன்னு தெரியல. ஆனா எங்களுக்கே அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். இப்ப பருத்தி வீரன் பொறுத்த வரைக்கும் அந்த படத்துல நீங்க சம்பந்தப்பட்டவர் இல்லைன்னாலும் அந்த விஷயங்களை வந்து நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதாவது 6 மாசத்துல எடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன திரைப்படத்தை வந்து அவர் 2.5 வருஷம் எடுத்தாரு அப்படின்றதும், 2,75,00,000 தான் நான் பேசியிருந்தேன், ஆனா வந்து 4,85,00,000 கொடுத்தேன் அந்த படத்தை வாங்க ஃபர்ஸ்ட் காப்பி வாங்குறதுக்கு அப்படின்றதுலாம் ஞானவேல் ராஜா சொல்லியிருந்தாரு. அந்த கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க? எனக்கு அந்த பணம், அந்த பரிமாற்றம், அப்புறமா ஃபர்ஸ்ட் காப்பிக்கு இவர் என்ன சொன்னாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், ஏன்னா நான் தயாரிப்பாளர் இல்லை. ஆனா இதை நான் எப்படி அணுகிறேன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த பஞ்சாயத்து, இந்த தயாரிப்பாளர், இந்த இயக்குனர் கிட்ட இருக்கிறதெல்லாம் ரொம்ப நார்மல். ஆனா ஒரு படம் ஹிட் ஆகி ஒரு புது கதாநாயகன் உருவாகிறாரு, ஓகே, அட் த ஏஜ் ஆஃப் 26-27 இயர்ஸ்ல ஒரு கதாநாயகனை உருவாக்குறாரு, அதுக்கு அவர் பட்ட வலியும் வேதனையும் எவ்வளோ இருக்கும்ன்றத என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அந்த படம் ரிலீஸ் ஆகி வெற்றி படமாகவும் வந்துடுச்சு. அப்போ அந்த படத்தினால அந்த இயக்குனருக்கு ஏதாவது பண நஷ்டம் ஏற்பட்டா எனக்கு ஏற்பட்ட லாபத்துல அதை அவருக்கு கொடுக்கறது தான் சரியா இருக்கும்னு என்னோட தயாரிப்பாளராக நான் நினைக்கிறது. அதாவது இதில் 2 கோடி 3 கோடி தான் சொன்னாங்க, 5 கோடி ஆச்சு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம எத்தனையோ இயக்குனர்களை பார்க்குறோம், அவங்களால அவங்களுடைய பையனையே ஹீரோவாக்க முடியல. அது ஹிந்தி திரைப்பட உலகத்துல இருந்தாலும் சரி, இவன் தமிழ் திரைப்பட உலகத்திலையும் சரி, நான் யாருடைய பெயரையும் குறிப்பிட விரும்பல. உங்களுக்கே தெரியும், கோடானு கோடி கொட்டி இருந்தா கூட ஒரு ஹீரோவை உருவாக்க முடியல. ஆனா ஒரு ஹீரோவை உருவாக்குற ஒரு படைப்பாளி, ஒரு அமீர், அந்த ஹீரோவை உருவாக்கிட்ட பிறகு கிட்டத்தட்ட 25 படங்கள் நீங்க வெற்றிகரமா நடிச்சிருக்கீங்க. அப்போ ஒரு பேசிக்கா ஒரு நன்றி கடன், உருவாக்கிய அந்த இயக்குனர் எந்த விதத்திலையும் காயப்படக்கூடாதுன்றதுதான் சார் பேசிக் மனித இயல்பு. என்ன என்ன வேணா சண்டை நடந்திருக்கட்டும், ஷூட்டிங்ல இவங்க 2 பேருக்குள்ள என்ன வேணா சம்பாஷணை நடந்திருக்கட்டும், எல்லாமே அந்த ப்ராடக்ட் சிறப்பா வரணும்னு தான் பண்ணிருப்பாரே ஒழிய தனிப்பட்ட முறையில காழ்ப்புணர்ச்சின்றது அமீர் கிட்ட எப்பயுமே கிடையாது சார். ஏன்னா நாங்க 2 பேரும் போடாத சண்டையே இல்லை. கடந்த 23 வருடங்களாக நாங்க 2 பேரும் ஒரு நல்ல ஒரு முதலாளிக்கு வேண்டிய ஒரு மதிப்பு, அந்த ஒரு மரியாதை. அதே மாதிரி நான் எப்ப ஒரு தொலைபேசியிலையோ அலைபேசியிலையோ அழைச்சாலோ 24 மணி நேரத்துல என்னை கூப்பிட்டுருவாரு. இது பருத்தி வீரன் வெற்றி வாகை சூடிய போதும் அப்படிதான் இருந்தாரு. அதுக்கப்புறம் மௌனம் பேசியதுக்கு அப்புறம் ராம் எடுத்தாரு, யோகி எடுத்தாரு, எல்லா சமயங்கள்லையுமே நடுநிலையோடு இருந்த ஒரு, என்னுடைய மார்க்கம் ஹிந்து மார்க்கம், அவருடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், நாங்க 2 பேரும் அட்ராக்ட் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமே அவருடைய அந்த கடின உழைப்பு, அவருடைய அந்த ஒழுக்கம், அந்த ஒரு இறையுணர்வு. இந்த மூணுமே கடந்த 23 வருடங்களாக நான் பார்த்துட்டு இருக்கேன். எங்கிட்ட அவர் ஒரு நாள் கூட எந்த விதமான தப்பான கணக்கோ பொய் பேசுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்த நாளே கிடையாது சார். ஐ எம் வெரி ப்ரவுட். இல்ல, இயக்குனர் அமீர் அதுக்கப்புறம் ஒரு பருத்தி வீரனோட வெற்றிக்கு பிறகு ஏன் ஒரு டைரக்டரா சக்சஸ் பண்ண முடியல, அதுக்கு அவரு இப்படி எல்லாம் நடந்துக்கிற தன்மை தான் முக்கியமான காரணம். அவர்கிட்ட யாருமே வியாபாரம் பண்ண மாட்டாங்க, அவர்கிட்ட எந்த ஹீரோஸும் வந்து நடிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஆதி பகவன்ல தயாரிப்பாளருக்கும் பல பிரச்சனைகள் இருந்துச்சு, நடிக்கிற ஜெயம் ரவியும் வந்து பிரஸ் மீட்லயே சொன்னார் ஜெயம் ரவி, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த படத்துல அப்படின்னு சொல்லி. சோ அந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? அதான் சார், இது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் ரொம்ப கடினமா உடைச்சேன் அப்படிலாம். இந்த படம் ஆதி பகவன் வெற்றி படமா இருந்திருந்தா இவங்க எல்லாம் வேற மாதிரி சொல்லுவாங்க சார். ஓகே, இது வந்து அது தோல்வி படமான உடனே வீண் முயற்சின்னு சொல்றதும், வெற்றி படமான உடனே அது அமீருடைய விடாமுயற்சின்னு சொல்றதும் இதை நம்ம காலங்காலமா பார்த்துட்டு தான் இருக்கோம். இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டேன்னு சொல்றாங்களே, இவங்கெல்லாம் என்ன சார் தேசிய போராட்டத்துக்கு, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டாங்களா? அவங்கவுங்க அவங்கவுங்க கேரியர்ல முன்னேறணும்னு சொல்லி பல கோணங்கள்ல கதையை யோசிச்சு அதுக்கப்புறம் அந்த இயக்குனர்கிட்ட கமிட் ஆகி அந்த ஷூட்டிங்க்கு போய் அந்த படம் சக்சஸ்னா எல்லா பெனிஃபிட்டும் இவங்க தான் அடைய போறாங்க. ஆனா எல்லா வலியும் வேதனையும் இயக்குனருக்கு, இயக்குனருக்கு சம்பளம் ஒரு 5 கோடி ரூபா உயர்ந்ததுன்னா இவங்களுக்கு 50 கோடி ரூபா உயருது. ஆனா இவங்க சொல்றாங்க கஷ்டப்படுறோம், நாங்களாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதே விஷயத்த கார்த்திக் சொல்ல முடியுமா சார்?
ஏன்னா ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை கொடுக்கும் பொழுதுதான் அது மக்களோட மனசுல போய் சென்றடையுது. ஒரு மிகப்பெரிய ஹீரோ உருவாகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து சரியான வாதங்கள் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு ஏன் பெரிய ஹீரோக்கள் வரலை, வந்தாங்களா வரலையான்லாம் எனக்கு தெரியாது சார். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் கதைக்கு தான் நாயகனே தவிர ஒரு நாயகனை வச்சு அதை கதையை வடிவமைக்கிறது கொஞ்சம் பிடிவாதக்காரர், இப்படி தான் வரணும்னு சொல்லி பண்ணுவார். ஸோ அந்த பிடிவாத குணம் வந்து அதை ஒரு நற்குணமாக பார்த்தா நல்லது. இல்லை நான் ரொம்ப பெரிய இதில் வளர்ந்துட்டேன், நீ என்னெல்லாம் இப்படி பண்ண முடியாது அப்படின்னா அப்போ அந்த இயக்குனர்கிட்ட அந்த ஹீரோ போக மாட்டாங்க. ஸோ அதனால தான் இருக்குமே தவிர இவர் ஏதோ தப்பா பேசிட்டாரு, ஆபாசமா பேசிட்டாரு, அநாகரிகமா பேசிட்டாரு சார். அப்படியெல்லாம் பேசினா கூட அந்த பிரெக்னன்சி அந்த அந்த சுமக்கிறவங்களுக்கு தான் சார் தெரியும் அந்த பிரசவ ஒலி. ஏங்க ஆஸ் அ தயாரிப்பாளராக நான் பணம் கொடுத்துடலாம், ஓகே நான் ஒரு 50 கோடி ரூபா கூட கொடுக்கலாம், ஆனா ஒரு படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் ரிலீஸ் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்குற லெவலுக்கு இல்லாம இன்னி வரைக்கும் இந்த 2 படங்களை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஏதோ நந்தா தயாரிப்பாளர் அப்படின்னா ஓ கணேஷ் ரகு, அபராஜித் பிலிம்ஸ், மௌனம் பேசியதே அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்குமே பாலா சாருக்கும் சரி அமீர் சாருக்கும் சரி நான் வாழ்நாள் முழுசும் கடமைப்பட்டிருக்கேன். படம் எடுத்து காணாம போன தயாரிப்பாளர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இனி வரைக்கும் இந்த படத்தையும் இப்ப சூர்யா சார் வந்து நான் திரையுலகில் இருக்கிற வரைக்கும் நந்தாவை பத்தி பேசிதான் ஆகணும். அங்கேருந்து தான் அவருக்கு வந்து தோற்றுவாய். ஸோ அதனால இதெல்லாம் ரொம்ப நம்ம ரொம்ப கன்சிடர் பண்ண முடியாது சார். இவரே கூட ரொம்ப பிடிவாதமா இருப்பார் கதையில, அதனால கூட இருக்கும். இவர் போய் ரொம்ப கூழ கூப்பிட்டு போடுறது, இல்லை போய் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லி ரொம்ப கேட்கறது, அதெல்லாம் இவர் பண்ணாத காரணம் கூட இருக்கும். ரெகுலர் திரையுலக இயக்குநர்கள் பண்ற விஷயங்களை இவர் பண்ணாதது கூட ஒரு மூல காரணமா இருக்கலாம். இப்ப நீங்க வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றீங்க, அதாவது ஒரு படைப்பாளி ஒரு ஹீரோ உருவாக்குறாரு, அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு. இப்ப கார்த்தி பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு மாபெரும் நடிகர் சிவகுமார், அவரு குடும்பத்தை சேர்ந்த அவருடைய மகன், அவர் எப்படி இருந்தாலும் ஹீரோ ஆகியிருக்க போறாரு. பருத்திவீரன் இல்லைன்னா இன்னொரு படத்துல அவர் ஹீரோ ஆகிருக்க போறாரு இல்லையா? ரொம்ப சரி. பருத்திவீரன்ல வெற்றி கிடைக்குமா அப்படின்றது அது அடுத்த கட்டம், அது அப்புறம் யோசிக்கணும். பட் ஆனா அவரு இண்டஸ்ட்ரிக்கு வரப்போறாரு, ஹீரோவாக போறாருன்றதான் நடந்திருக்குதுன்னு செய்யும். நிச்சயமா நடந்திருக்கும் சார். இந்த உங்களோட கேள்வியிலே பதில் இருக்கு. மாபெரும் நடிகர் அப்படின்றது முதல் படத்திலேயே ஒரு மாபெரும் வெற்றி, ஒரு மாபெரும் நடிகர் உருவாகிறார் அப்படின்றது தான் சார் உங்க ஷெல் லைஃப்க்கு. நீங்களே நான் குறிப்பிட்டு பெயர் சொல்ல விரும்பல, எத்தனையோ ஹீரோக்கள் அறிமுகமாயிருக்காங்க. ஓகே அவங்க எப்படியுமே நடிக்க தான் வரப்போறாங்க, ஆனால் அவங்க வந்தாங்களா இருந்தாங்களா போனாங்களானே இண்டஸ்ட்ரியில தெரியாத அளவுக்கு பல இயக்குநர்களுடைய பிள்ளைகள் வந்திருக்காங்க, முயற்சி செஞ்சிருக்காங்க, வெற்றி அடைய முடியல. ஸோ இப்ப இவர் வெற்றி அடைஞ்சிருக்காருன்னா அதுக்கு 200 விழுக்காடு காரணம் அந்த இயக்குனர், அவருடைய திரைக்கதை, அவர் எடுத்த விதம், இதெல்லாம் தான் ஒரே காரணமா இருக்கணும். இவர் கோஆபரேட் பண்ணாருன்றது ஒண்ணு சார். ஒரு புது ஹீரோ ஓகே வெறும் ஒரு மண்ணை வந்து பானையா பண்ண குயவரா தானே சார் இவர் இருந்திருக்காரு. ஓகே எந்த நடிப்புக்கு முன் அனுபவம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது 100க்கு 100 இயக்குநருடைய அந்த கடின உழைப்பு தான் சார் காரணம். இவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆனா இவர் தான் எல்லாத்தையும் ஒரு படைப்பாளியா உருவாக்கினது இவர் தான். அதனால நீங்க அந்த கிரெடிட் வந்து நம்ம எப்படியுமே வந்திருப்பாங்க, எல்லாருந்தான் வருவாங்க, எத்தனையோ பேர் வராங்க, எத்தனையோ பேர் காணாம போறாங்க. ஆனா 25 படங்கள் வரைக்கும் இவர் நிலைத்து நிக்கிறாருன்னா அந்த பருத்தி வீரன்ற அந்த விதை தான் சார் காரணம். அதுக்கப்புறம் அப்புறம் அவர் சரியான முடிவுகளை எடுத்தார், அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த அறிமுகம் தவறி இருந்தால், நீங்க அவருடைய அண்ணனையே எடுத்துக்கீங்களேன் இல்லையா, நந்தான்ற ஒரு திரைப்படம் ஒரு பெரிய ஆக்ஷன் படம் ஒரு பெரிய ஹிட்டா வெளியில வர வரைக்கும் போராட்டமா தான் இருந்தார். அதனால சூர்யா சாருக்கு நடிப்பு தெரியாதுன்னு சொல்லிட முடியுமா? அவரை மாதிரி ஒரு கடின உழைப்பாளியா நான் பார்த்ததே கிடையாது சார். அந்த நந்தா சமயத்துல எல்லாம் அவர் பட்ட அந்த போராட்டம், அவர்கிட்ட மட்டும் பாலா சார் என்ன ரொம்ப இனிமையா பேசியிருப்பாரா? வேலை வாங்குற இடத்துல எப்பயுமே அந்த மாதிரி கடினமான விஷயங்கள் இருக்கும் சார். அப்பதான் நம்ம அந்த வைரக்கல்ல பட்ட தீட்ட முடியும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை சார், சக்சஸா ஃபெயிலியரா தான் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. சிவகுமார் சார் ஃபேமிலிக்கும் இயக்குனர் அமீருக்கும் வந்து ஒரு பெரிய இடைவெளியே இந்த பிரச்சனை. நடிகர் கார்த்தியோட 25வது பட விழா, அதுல கூட வந்து அமீர் இல்லை அப்படிங்கிறது இந்த சர்ச்சை தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு தயாரிப்பாளரா திரைத்துறையில இருக்கிறவரா நீங்க அதை எப்படி உணர்றீங்க? இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கலந்துரையாடல் நடந்ததுன்னு தெரியல சார்.
சிவகுமார் சார் வந்து ஒரு நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஒழுக்கசீலர். அவர் வந்து ஒரு அண்ணனா எல்லா சமயங்கள்லயும் இருந்து ஈவன் நந்தா சமயத்துலயும் எனக்கு என்ன நம்பர் தட்டி கொடுத்து நல்லா வருண்டா எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா வருண்டான்னு சொல்லி ஒரு என்கரேஜ் பண்ண ஒரு என்னுடைய மூத்த அண்ணன். இவன் என்னுடைய அம்மா காலமான போது கூட எங்க வீட்டுக்கு வந்து என் கூட இருந்து எல்லாம் அவர் ஆறுதல் சொன்ன ஒரு எங்க வீட்டுல எங்க மூத்த அண்ணன் மாதிரி தான் அவரு. இவரோட விஷயத்துல இவங்க ஏன் கூப்பிடல, ஏன்னா யார் உருவாக்குனாங்களோ அவரை கூப்பிடாம நீங்க அது எப்பாடுபட்டாவது அவரை கூப்பிடணுன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அது இப்ப பாருங்களேன் இந்த திரையுலகத்துக்கே ஒரு பெரிய ஆச்சரியமா அது வந்துடுச்சு. அது ஒரு கேள்வியா கேட்டு அதுக்கு இவர் பதில் சொல்லி இது எல்லா விஷயங்களையுமே தவிர்த்து இருக்கலாம். இவர் வந்து அப்படி அடம்பிடிக்கிறவர் இல்லை. சார் நீங்க வாங்க ஒன்னுத்துக்கு அவருடைய வேதனைகள் இருக்கும் இல்லையா, ஒன்னு மன கஷ்டம் இன்னொன்னு பண கஷ்டம், இந்த ரெண்டுத்தையுமே இந்த பருத்தி வீரன் கொடுத்திருக்கு இயக்குனருக்கு. ஆனால் தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு. அவருக்கு நஷ்டம் அடைஞ்சிட்டாரு அதனால இவரு நஷ்டம் அடைஞ்சிட்டாருன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அவரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடைஞ்சிருக்காரு. அந்த ஹீரோ ஒரு மிகப்பெரிய வெற்றி வாகை சூடி இருக்காரு. சோ அந்த காரணத்துக்காவது இந்த ரெண்டு கஷ்டங்களை அவங்க நிவர்த்தி பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாம அவரையும் கூப்பிட்டுருக்கலாம், அவரை கூப்பிட்டு அவருடைய ஆசீர்வாதத்துல பெறதுல தான் மகிழ்ச்சியே. அவர் ஒரு பெரிய வெற்றி நாயகனை உருவாக்கிட்ட பிறகு அந்த வெற்றிய அனுபவிக்க வந்தவங்க தான் மற்ற டைரக்டர்ஸ் எல்லாம். அவங்களெல்லாம் நான் எதுவும் தரம் குறைச்சு சொல்லல. அதுக்கப்புறம் அவர் சரியான கதைகளை தேர்ந்தெடுத்தாரு, சரியான திரைப்படங்கள்ல நடிச்சாரு, அந்த நாளும் கோளும் அவருக்கு ரொம்ப அனுகூலமா இருந்தது, இதெல்லாம் ரைட்டு. ஆனால் உங்களை படைத்த அந்த படைப்பாளி அந்த குருநாதருக்கு அவருடைய ஆசீர்வாதம் இல்லாம ஒரு விஷயத்த பண்றது அவ்வளவு ஏற்புடையதா இல்லைன்னு என் மனசுக்கு தோணுது. தயாரிப்பாளரா, ஒரு தயாரிப்பாளரா உங்ககிட்ட கேக்குறேன். இப்ப ஃபர்ஸ்ட் காப்பிய வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி கொடுத்து நான் வாங்கினேன் அப்படின்னு ஞானவேல் ராஜா சொல்றாரு. அந்த படம் கொடுத்த லாபம் வந்து 25 கோடி அப்படிங்கிறாரு. இப்ப அந்த லாபத்துல இயக்குனர் அமீருக்கு ஃபர்ஸ்ட் காப்பி வாங்கினவங்களுக்கு எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்களா? எனக்கு அந்த பணம் பட்டுவாடா ஆனது தெரியல சார், கொடுத்துருப்பாங்களா கொடுத்துக்கலையா எனக்கு அந்த விவரம் தெரியாது. ஆனால் இந்த பருத்தி வீரன்றது அவருக்கு ஒரு பெரிய மிக பெரிய பண கஷ்டத்தை ஏற்படுத்திச்சுன்ற விவரம் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த கடைசி சந்தர்ப்பத்துல ஒரு 50 லட்சம் ரூபாய் இருந்தால், அன்னைக்கு இருந்திருந்தால் அந்த படத்தை பாயே ஓனா ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா அந்த சமயங்கள்ல எங்க கூட பேசிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல எனக்கு நிறைய அந்த ஐடி ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டதுனால என்னால அந்த அந்த சந்தர்ப்பத்துல அந்த ஒரு வார கேப்ல என்னால அவருக்கு அது கொடுக்க முடியல. அது மட்டும் நான் அவருக்கு கொடுத்துருந்தேன்னா இன்னைக்கு இந்த ஹோல் ஈக்குவேஷனே வேற மாதிரி இருந்திருக்கும். இப்ப ஒரு 25 திரைப்படம் அவரே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு பல புதிய இயக்குநர்களுக்கு அவரே கொடுத்துருப்பார். நிச்சயமா ஒரு பண கஷ்டம் இருந்தது. ஏன்னா அவர் வந்து தன்னுடைய இன்ஃபுளுயன்ஸ்ல தான் அந்த பணத்தை இது பண்ணாரு. இவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் காப்பி வரைக்கும் அவங்க வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மீதி இருக்கிற பணத்தெல்லாம் அவரே தான் நண்பர்கள் மூலமா போட்டு அந்த மாதிரி பண்ண விஷயங்கள் தான் அந்த படம் பூர்த்தியானது. அதுல நிச்சயமா அவருக்கு பண கஷ்டம் இருக்கு. அதெல்லாம் விட அவரோட மன கஷ்டமும் ஒன்று இருக்கு. ஓகே, இந்த ரெண்டுமே வந்து ஒரு நீங்க வெற்றியுடைய வெற்றிக்கனியை சுவைச்சிட்ட பிறகு அப்ப இருக்கலாம், ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடல அப்படின்னா என்ன பண்றதுன்னு ஓடி பணம் சம்பாதிச்ச பிறகு அவரை வீட்டுல போய் பார்த்து மன்னிச்சுக்குங்க ஏதோ ஒண்ணு நடந்துடுச்சு, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இது நடக்கிறது தான், என்னென்னலாம் இதுக்கு கிளியர் பண்றோம் நாங்க, ஏன்னா எங்களுக்கு நிறைய இது வந்திருக்கு, அடுத்ததா இதே காம்பினேஷன்ல ஒரு படம் பண்ணலாம்னு தான் ஒரு தயாரிப்பாளர் நினைக்க கூடும். அந்த இடத்துல என்ன பிரச்சனை வந்தது, ஏன்னா சிவகுமார் சார் எல்லாம் ரொம்ப வெரி மெச்சூர்டு பர்சன், அதுக்கு நடுவில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அவங்க கேட்டு இவரு வேண்டானாரா இல்ல இவர் அணுக முடியாத அளவுக்கு தள்ளி போயிட்டாரா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சி வெறுப்புணர்ச்சி வந்துச்சா எனக்கு தெரியாது சார். ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் த சப்ஜெக்ட் விச் ஐ கம்ப்ளீட்லி டோன்ட் நோ. பட் இப்படி இருந்திருக்கலாம், நான் தயாரிப்பாளராக இருந்திருந்தேன்னா அவரை அரவணைச்சு முன்ன பின்ன இருந்தா கூட பரவாயில்ல. படம் அட் த எண்ட் ஆஃப் த டே படம் ஒரு பெரிய சக்சஸ் பெரிய கலெக்ஷன். சார் இருந்தாங்க உங்க கடன் எல்லாம் நீங்க அடைங்க, திரும்பி நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம்னு தான் நான் போயிருப்பேன் சார் தயாரிப்பாளரா. எனக்கு இதுக்கு மேல எதுவும் சொல்ல தெரியல. நன்றி சார், இந்த சர்ச்சை தொடர்பா பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. லலிதா தனவந்தன வேஸ்டேஜ்ல 50% டிஸ்கவுண்ட், ஒரு மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல 50% போனஸ், உங்க இன்ஸ்டால்மெண்ட்டை தங்கமா வர வைக்கணுமா பணமா வர வைக்கணுமா எதுல உங்களுக்கு அதிக தங்கம் கிடைக்குதுன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க.
தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.